ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் எல்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பத்தி நான் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆவிகள் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். ஆவிகள் அண்ட் பேய்கள் சொல்லி சொன்னாலே, அப்போ இருக்கிற படங்கள் பார்த்தாலே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப வர படங்கள் பார்த்தாலே ஒரு பயம் அப்படின்றத விட பேயவே நம்ம கலாய் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். கபரே உனைய பத்திதான் நீங்க நான் பேச போறேன். சும்மா அங்க நின்று பயமுறுத்துறது, இங்க நின்று பயமுறுத்துற விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவ்வளவு ஒரு காமெடி ஆயிடுச்சு. அதை பத்தி பேசலாம் வாங்க. தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திண்டிவனம்லேருந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற ரூட்டில், அதாவது அதுவும் ஒரு ஈஸியாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரூட்டில் வந்து அதிகமாகவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது, நைட்டு 2:30 விடிய காலம் 5 வரைக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய ஒரு ஆவிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை நேரில் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் நைட்டு நாங்கள் கார் ஓட்டும் போதும் ட்ராவல் பண்ணும் போதும் சரி, நாங்கள் வந்து தூரத்தில் ஒருத்தவங்க யாராவது கிராஸ் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறோம், அந்த பயத்திலே நாங்கள் வந்து எங்களுடைய கார் வந்து கவிழ்ந்து போயிடுது இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே, அதாவது விடிய காலையில் 2:00 ஒரு 5 வரைக்கும் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்றதான் சொல்லணும். அடுத்தது நம்ம எந்த ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதாவது சென்னை ஈசிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து பகல்லையும் சரி ஈவினிங்லேயும் சரி போகும்போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சைடில் ஃபுல்லாக பீச்சாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நைட் சைடு போகும்போது இப்படிப்பட்ட யாராக இருந்தாலுமே ஒரு ஈசிஆரில் போகும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடம்தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. அந்த ரோட்டில் அந்த இடங்களில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வழுக்குமா. ஏன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே அது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோதான் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ரோடு போட்டாலுமே அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட்னு நிறையாவே ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து நிறையா புகார் கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம டீம் போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரோட்டில் வந்து நாங்கள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனால் ஏன் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் அந்த கார் டிரைவர்ஸ்ட்டு போய் நாங்கள் கேட்கும்போது, நாங்கள் நல்லா தான் நாங்கள் கார் ஓட்டிட்டு வந்தோம், அந்த இடத்துல வந்து எப்படி எங்களால் வழுக்குச்சு அப்படின்னு சொல்ல முடியல. இன்னும் முக்கியமா சொல்ல போனீங்க அப்படின்னா, ஒரு 2-வீலர் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து இறந்திருக்காரு. முன்னாடி ஓடிட்டு இருக்கிட்ட நாங்கள் போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் எதுவுமே பார்க்கல, நாங்கள் நல்லா தான் வந்துட்டு இருந்தோம், பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி நாங்கள் வழுக்கி நாங்கள் கீழே விழுந்தோம் அப்படின்றது எங்களால் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல போகும்போது தயவு செஞ்சு பொறுமையாக போங்க, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிகாட்டு குப்பம், அதாவது இந்த கரிகாட்டு குப்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா, அப்படி தான் இருக்குது அந்த ஊர். 2004 சுனாமி வந்தபோது அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவ்வளோ பேரோட ஆத்மாக்கள் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில பேரோட ஆத்மாக்கள் அங்கே இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் அந்த கோவில் பூசாரிகளும் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையோட ஆத்மாவும் ஒரு வயசான ஒரு ஆத்மாவும் அதிகமாகவே அங்கே ஒரு நைட் டைமிங்கில் ஒரு 12:30 ஒரு மணி போலலாம் அந்த சைடு போகும்போது அந்த குழந்தையோட சவுண்ட் வந்து அதிகமாகவே கேட்குறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த சைட்லாம் நாங்கள் யாருமே போக மாட்டோம், அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த இடம், ஆனால் அந்த இடத்துல போகும்போது அதிகமான ரத்தங்களும் கால் தடங்களும் ஒரு கை தடங்களும் அதிகமாகவே இருக்குது, அது எப்படி வருது அப்படின்றத எங்களால் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருக்குது. நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யாருமே அந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன ஆகுறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது எங்களால் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆத்மாக்கள் அண்ட் ஆவிகள்ன்றது எங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு பயம் கிடையாது, நாங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ரிஸ்க்லாம் யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான்.
தமிழ்நாட்டில் முக்கியமாக இன்னொரு இடம் சொல்லணும் அப்படின்னா, பழனியிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் அதிகமாகவே ஆவிகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு 67 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஹில் ஸ்டேஷனில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு நடு பகுதியில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய கார் டிரைவர்ஸும் சரி, அந்த ஊர் பொதுமக்களும் சரி, நிறைய பேர் ஒரு புகாராகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் சைட்லாம் வந்து அதிகமாக யாரும் அங்கே சைட் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டே வச்சுருக்காங்கன்னா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி சொல்லி பார்க்கும்போது, அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் நிறைய பேர்ட்டு நாங்கள் போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து நைட் நேரத்தில் இந்த சைடு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வராங்க. அப்படி யாரும் வர வேண்டாம், ஏன்னா நாங்களே வந்து அதிகமாக வந்து நாங்கள் இந்த சைடு போகும்போது ஒரு பெண் வந்து அழுகிற மாதிரியும், ஒரு குடும்பமே வந்து ஒரு சேர்ந்து கத்துற மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் நிறைய பேர் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த விஷயத்த வந்து நாங்கள் யாருக்கிட்ட சொன்னாலுமே யாருமே இப்போலாம் யாருமே நம்புறது இல்லை, அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு. ஸோ உங்ககிட்ட நாங்கள் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட் நேரத்தில் யாருமே இந்த சைடு வர வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இன்னும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த சைடு போகிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட போகும்போது ரொம்பவே கவனமாக போங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இந்த இதில் வந்து நம்ம முக்கியமாக கடைசியாக பார்க்க போகிற விஷயம் எது அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கிற F2 பில்டிங் வால்மீகி நகர். அதாவது இந்த F2 பில்டிங் வால்மீகி நகர்னு சொல்லி சொன்னாலே சென்னையில் இருக்கிற ஒரு 75% மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க. இந்த F2 பில்டிங்கில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை, மூணு பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்துட்டதுனால அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அந்த குழந்தை என்ன முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க, நம்மளும் இறந்து போகணுன்ற ஒரு காரணத்துக்காக டெய்லி சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ரொம்ப கொடூர முறையில் யாருடைய உதவியுமே இல்லாமல் தனியாக வந்து ஒரு கொடுமையான முறையில் வந்து அவள் இறந்து போயிருக்கா. அப்படி இறந்து போன அவளை யாருமே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அதை வந்து போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம்னா அந்த வால்மீகி நகர். அந்த வீட்டு சைடு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை அழுகிற சத்தம் நல்லாவே கேட்குதான். அந்த பைக்கில் போகும்போது அந்த வீட்டை தாண்டும் போது யாராவது கூப்பிட்றாங்களாம், உடனே அந்த பைக் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து நின்று திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்து யாரோ கோபமாக அடிக்கிற மாதிரியும் அரையிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேத்துக்கு அனுபவமாக இருந்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டால் அந்த வீட்டு சைடு நாங்கள் யாருமே போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து வீட்டை சுத்தி நாங்க வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 100 கயிறுக்கு மேல ஒரு தாயத்து கயிறு அந்த நாங்கள் வீட்டில் கட்டியிருக்கோம், அதே மீறி நடக்குதுன்ற போது எங்களுக்கு ஒரு பர்மமாகவே ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இனிவே அந்த வீட்டு சைடு நைட்டு சைடு, அதாவது 1 மணிக்கு மேலே அந்த வீட்டு சைடு யாரும் போகாதீங்க, மீறி போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, யாராவது கூப்பிட்ற மாதிரியோ அழுகிற மாதிரியோ சவுண்டு கேட்டுது அப்படின்னா தயவு செய்து நின்று பார்க்காதீங்க அப்படின்றத இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆவிகள் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில மக்கள் வந்து நான் ஆவியை வந்து நேராக பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஆவியும் கிடையாது அதுவும் கிடையாது, இங்கெல்லாம் மக்கள் வாழ்றதுக்கே இடம் இல்லை, அதில் ஆவி வாழ்றதுக்கு வேறு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கலாய்ப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனால் நான் சொன்ன இடங்கள்லாம் நீ போய் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி நேரில் என்னை பார்த்து கேட்கலாம். எனிவே உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து அந்த சைடுலாம் போகாதீங்க. ஆவிகள் இருக்குது, பேய்கள் இருக்குது அப்படின்றது அடுத்த விஷயம், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மை நமக்கு வந்து ஒரு மன பிரம்மை, அந்த வந்து யாருமே வந்து நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு மன பிரம்மை எல்லாத்துக்குமே இருக்கும். தயவு செய்து யாரும் பயந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதோ விழுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். நான் சொன்ன இடங்கள்லாம் வந்து அதிகமாகவே ஆக்சிடென்ட் ஆன இடங்கள். ஸோ அந்த சைடு போகும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு சில இடங்கள் ஏதாவது சொல்ல விட்டுருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை டைம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்க முடியும். எனிவே டேக் கேர், டாடா, பை.